அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். வெளிப்படுத்தல் 3 ஏழு எட்டு வாசிங்க. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். எந்த கதவையும் திறக்கக்கூடிய வல்லவர் இயேசு, பாதாளத்தை ஜெயித்தவர் இயேசு, பேயை ஜெயித்தவர் இயேசு, நோயை ஜெயித்தவர் இயேசு, சகலவற்றின் ஜெயித்த இயேசு சொல்லுகிறார், உண்மையாயிருக்கிற தேவ மக்களுக்காக அவர் வாசலை திறந்து வைத்திருக்கிறார், அதை ஒருவனும் பூட்ட மாட்டார். இதை கேட்கிற தேவ மக்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு வாசலை தேவன் திறந்து வைத்திருக்கிறார். இனி எதுவும் தடையா இருக்க முடியாது, சாத்தான் தடுக்க முடியாது, மனுஷன் தடுக்க முடியாது, ஒருவேளை வியாதியோ வைரஸோ ஒன்றும் தடுக்க முடியாது. கர்த்தர் வாசலை திறந்து வைத்திருக்கிறார், நீ பயப்படாதே, கர்த்தரோட கைவிட மாட்டா, அவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். மட்டுமல்ல, திறவுகோலை உடையவர் சொல்லுகிறார், ஒருவனும் திறக்கக்கூட பூட்டுகிறவர். அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டா, உண்மையா இருக்கிற தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் உனக்காக சில வாசலை பூட்டுவார், சில வாசலை அடைப்பார். ஏன்னா உனக்கு அது தேவையில்லை என்று சொன்னார், உனக்கு அங்கே ஆபத்து இருக்கு என்று சொன்னார், நீ நஷ்டப்படுவா என்று சொன்னால் அந்த வாசலை கர்த்தர் உனக்காக அடைத்து விடுவார். அது உனக்கு ஆசீர்வாதம் தான். கர்த்தனுக்கு சொல்லுகிறா, அதினதின் காலத்தில் உனக்கு நேர்த்தியாய் செய்து அதற்கான வாசலை திறப்பா, நீ பயப்படாதே. பாதுகாப்பு இல்லாத இடத்து கர்த்தர் உன்னை கொண்டு போக மாட்டார். நீ போவா என்று சொன்னால் அங்கே உனக்கும் கர்த்தர் இருந்து வாசலை திறந்து பாதுகாப்பதை வைத்திருக்கிறார். இரண்டாவது சொல்றாரு பாருங்க, வெளிப்படுத்தல் 3:9 உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். என்ன சொல்றாரு பாருங்க, சாத்தான் போராட்டமா எதிர்க்கிறார்களா, உங்களை அழிக்க நினைக்கிறாங்களா, பயப்படாதீங்க, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். உன் எதிராளிகளை, உன் சத்துருக்களை, சாத்தான் சகல கிரிகளை உன் பாதத்துக்கு கீழே கொண்டு வருவேன். மனுஷன் எதிர்க்கலாம், சாத்தா எதிர்க்கலாம், கர்த்தர் சொல்றார், அந்த எதிராளிகளை கர்த்தர் உன் காலடியிலே கொண்டு வந்து நிறுத்துவார். உனக்கு விரோதமா எழும்புகிறார் உன் பட்சத்தில் வருவார்கள், பயப்படாதிருங்க. நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய், உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். கர்த்தர் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறா, உன் தலை என்னால் அபிஷேகம் பண்ணுவா. சத்துருவுக்கு முன்பாக பயப்படாதிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.